நிறைவு கருத்தா இல்லை எப்போ இந்த இவர் சொன்னார் அந்த மேல் அந்த கோவில் பிரச்சனைன்னு இந்த மாதிரி வன்னியர்கள் அதெல்லாம் சொல்றாரு. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி பிஜேபி கேட்டு எனக்கு பிரயோஜனம், கவர்மெண்ட்ல யார் இருக்கிறது? பிஜேபி அங்க கவர்மெண்ட்ல இருக்கு, நாங்க திராவிட மாடல், நாங்க சமூக நீதி. நம்ம முதலமைச்சருக்கு கொடுக்கணும், செல்வி சாரை பார்த்து கேட்க கூடாது. நீங்க கவர்மெண்ட் இன்னைக்கு யார் நடத்துறாங்களோ அவங்கள பார்த்து கேளுங்க, ஏன் இந்த கோயிலை திறக்கலன்னு. இன்னொரு விஷயம், எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் பவன் கல்யாண்ங்கிற துணை முதல்வருக்கு கேள்வி வச்சாரு, இங்க இந்த கோயில் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, அதுக்கு இங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ரெண்டு பேருமே வெறும் இந்து மதத்தை மட்டுமே சமூகவியல புரிஞ்சவன் எப்படி பேசுவான்? இங்க இருக்கக்கூடிய மேலாதிக்கம், இங்க இருக்கக்கூடிய படிநிலை, ஸ்டாட்டிஃபைடு சொசைட்டி அப்படின்றது உலகத்தில் வேற எங்க இருக்குது? நான் பிறந்த ஒரு இடத்துல இருந்துட்டு நான் மேம்படவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்த உடைக்க வந்ததே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கொடுத்தா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம்ன்றது தான். அது வரைக்கும் தண்டனையே தப்பாக இருந்துச்சுங்களே, நம்ம அவ்வளோ தூரம் ரீஃபார்ம் வந்துருக்கோம். அப்போ ஒரு சமூகவியலை தெரிஞ்சவன் இப்படி தான் பேச முடியும், மற்றவங்களெல்லாம் பேசல அப்படியே எடுத்துக்கிறோம் அந்த கதையெல்லாம் கிடையாது. நான் ஆன்மீகவாதி, நான் எல்லா விதமான சமத்துவத்திற்காக தான் நான் இருப்பேன். சந்திரபாபு நாயுடு செய்தது முழு தவறு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், தமிழ்நாட்டில் ஒரு இந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த ஜீனியஸ் சாமர்த்தியம் என்னவென்றால், யார் வந்து பாதிக்கப்படுகிற மக்களுக்கு யார் அவர்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் தான் தங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று அந்த கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் ஜீனியஸ். அது வந்து நிச்சயமா வந்து ஒரு அதுல இருந்து இந்துத்துவ அப்ப கத்துக்கிறாங்க இந்துத்துவ, அதாவது எனக்கு வந்து இப்ப எல்லா மதத்து எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து அர்ச்சகர் ஆகலான்னு ஒரு சட்டம் தமிழக அரசு போட்டதுல என்னைக்காவது எதிர்த்து நாங்க பேசியிருக்கோமா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், அதுல ஏதாவது நாங்க வந்து குறுக்கு சால் ஓட்டுறோமா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நீங்க பண்ண வேண்டியது. அதுக்கு நாங்க ஏதாவது எதிர்ப்பு சொல்றோமா? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருந்தா அதை ஏன் நடத்தாம இருக்கிறீங்க? அதை ஏன் நடத்தாம இருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட்ல ஏன் வந்து ஒரு பெட்டிஷன் போட மாட்டேன்றீங்க? ஏன் அதை வந்து நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க? எல்லாமே வந்து நைஸா வந்து சைடுல போயிட்டு எல்லாத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணிட வேண்டியது. அயோத்தியில சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து டிவி முன்னாடி பேசுறீங்க. நாங்க வந்து இப்படி நாங்க அப்படி நடராஜர் கோயில் விவகாரத்துல நீங்க ஏதாவது தவறுகளை கேக்குறீங்களான்னு கேக்குறாரு, அது பொது விவாதம். சொல்லிக்கிறேன், இந்து மத காவலர்கள் இல்ல இல்ல இது பிஜேபி நீங்க நீங்க ஒரு பொதுவான கட்சியில் இருக்கீங்க, எல்லோருக்கும் சமமானதாக திருக்கோயில்கள் இருக்கணும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் என்ன கேட்கிறார், ரகு ஒரு கேள்வி வைக்கிறாரு,
அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், எல்லாரும் ஒத்துக்கறாங்களே அதுக்கு. இல்ல சார், அதுக்கு எல்லாமே மாநில அரசு முடிவு சொல்லுங்க சார். அவர் நான் இல்லனா முடியலனா சொல்ல சொல்லுங்க, நாங்க எடுக்கறோம். இல்ல இல்ல சுமந்த், ஒரு நிமிஷம் இருங்க. அவரு அவங்க வச்ச கேள்வி அவர்கிட்ட வச்சேன். அய்யநாதன் தான் கேள்வி எழுப்பினாரு, செல்விக்கு வச்சாரு. அதுக்கான பதிலை அவர் சொல்ல, ரகு சொன்னாரு கேள்வி மட்டும்தான் கேட்கிறாரு, எங்க பதில் எங்க கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னாரு. அதுக்காக அந்த கேள்வி வச்சேன். ரகு நீங்க நிறைவு. இந்து மதத்தை மட்டும்தான் குறை சொல்றோம் கிடையாது. நாத்திகர்கள்னா எல்லா மதத்தையும் எதிர்க்கிறவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு அட்ரஸ் பண்ணீங்களான்னு கேட்டா, அவங்கள பாத்தீங்களா இவங்கள பாத்தீங்களா, எல்லா மதத்துல இருக்கிற பிரச்சனையும் போகணும் தாங்க சொல்றாங்க. அந்த பிரச்சனையை வெறுப்பு அரசியல தாண்டி வந்துருங்க. இல்ல சார், நீங்க என்ன பிரச்சனை, சுமந்த் சுமந்த், நீங்க எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கொண்டவர். நீங்க சொன்ன விஷயத்தை ஒத்துக்கிறேன். அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆலாம் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா சொல்ல முடியாது. நான் மாற்று கருத்தை சொல்லல. ஆனால் வெறுப்பு அரசியல் என்று நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள சுருக்குறீங்க. இங்க வெறுப்பு அரசியல் என்னவாக எல்லாம் பேசப்படுது. திரு செல்வி இன்னைக்கு அவ்வளவு பேசினார், அவர்ட்ட கேள்விகள் எனக்கு 100 கேள்வி இருக்கு. அதை கேட்கிற அவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க விட்டேன் சார். இன்னைக்கு திருப்பதி லட்டு விவகாரத்தை பிரசாதத்தை வச்சு நம்பிக்கையாளர் மனத்துல வெறுப்பை விதைத்தது யார், அதை பெருசுபடுத்தது யார், இந்த கேள்வி அதுல நீங்க ஒரே சொல்றீங்க. அதுக்கு பதில் சொல்லாம செல்வி அதை துக்கி திருப்பிட்டாரு. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கான பதில செல்வி சொல்லல. ஆனால் அவர் வேற விஷயத்தை பேசினாரு. இந்த இந்த வெறுப்பை விதைத்தது யாருங்கிறது பதில் அவர் சொல்லிருக்கணும். இல்ல, இன்னைக்கு சொல்லவே இல்லை அவர். கடைசி வரைக்கும் அவர் இன்னொரு நாள் வந்து பேசினாலும் நான் நேரம் கொடுக்குறேன், அவர் பேசிட்டு அதுக்கு. நன்றி செல்வி. ஏதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லணும் சொல்லுங்க. செய்திக்கான நேரம் கூப்பிடுங்க சார், நான் வந்துடுறேன். இல்ல இல்ல, இன்னைக்கே உங்க நேரம் நிறைய இருந்துச்சு. ஆனா நீங்க அதுக்கான பதில் சொல்லல. அப்போ வந்து ரகு வச்ச கேள்விகளுக்கோ அல்லது அய்யநாதன் அவர்கள் வச்ச கேள்விகளுக்கோ பதில் சொல்லாம நீங்க வேற கேள்விகள் எடுக்கணும். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். விவாதம் தான் நல்லது.